வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் சமையல் ஹெல்த்தியான கருப்புளுந்து சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். மைதா சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பு உளுந்து கேக் செய்யறதுக்கு சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யலாம் நம்ம கிச்சனில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் கருப்பு உளுந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். தோல் உள்ள உளுந்து எடுத்துக்கோங்க, தோல் இல்லாத உளுந்து எடுத்துக்காதீங்க. கருப்பு உளுந்துலேயே பாதி உளுந்து இருக்கும், அது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்து இடுப்பு எலும்பை பலப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டி கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் சமையலில். கருப்பு உளுந்தில் செய்கிற சத்தான ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா மலட்டுத்தன்மையை போக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல 24 நோய் தாக்காமல் நம்ம உடம்பை நல்லா பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் கருப்பு உளுந்தே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேக் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு, உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா உளுந்து ஆறிட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ரவை மாதிரி இருக்கிறத ரெண்டாவது மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு இதே மாதிரி சலித்து எல்லா மாவும் ரெடி பண்ணிடலாம். உளுந்து மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பால் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் பால், 125 ml பால் எடுத்துருக்கேன். அதில் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். துருவின வெல்லம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரையணும். வெல்லம் நான் 70 கிராம் எடுத்தேன். உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தூசி இல்லாத வெல்லமாக எடுத்தனால அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் தூசி உள்ள வெல்லம் எடுத்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள் வெல்லம். 1/4 கப் குக்கிங் ஆயில் எடுத்துடலாம். வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். 70 கிராம் நான் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சு 1/2 கப் உளுந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் மாவு இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கில் நான் கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே ஆட் பண்ணலை, சர்க்கரை கூட ஆட் பண்ணலை. வெல்லம் உளுந்து மாவு மச்சு மட்டும்தான் செய்கிறேன். நல்ல சத்தான ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா காப்பித்தூள், ஃப்ளேவருக்காக காப்பித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே 1/2 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு மீதி பாலை வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ பாலையும் ஊற்றிட்டோன்னா சப்போஸ் பேட்டர் தண்ணி ஆனாலும் ஆகிடும், அதனால் பார்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே டைரெக்டாக அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க, திக்னஸ் பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1/4 கப் பால் தேவைப்பட்டுச்சு. உளுந்த மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஊறின பிறகு ரொம்ப திக்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னும் எனக்கு 1/4 ஸ்பூன் பால் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நான் வீடியோவில் சொல்லலை, காமிக்கல. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் திக்னஸை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பேட்டர் இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். பேட்டர் திக்காகிட்டு இன்னுமே திக்காக இருக்குது. அதுக்கு தான் நான் 4 ஸ்பூன் பால் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். கேக் பேட்டர் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் கரண்டியில் எடுத்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டக்கூடாது, இந்த அளவுக்கு வரணும். இந்த கேக் பதம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. கேக் ஊற்ற கரெக்டாக இருக்கும். 2 பீஸ் பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பாதாமும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து மாவில் கேக் செய்கிறது குழந்தைங்களே நம்ப மாட்டாங்க, உளுந்தில் தான் செஞ்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டர் பேப்பர் ரெடி பண்ணிடலாம். நான் பேனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் பட்டர் பேப்பர் மேலே. நான் ஏர்போர்ட் ஷீட் மட்டும் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பட்டர் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு.
அதே மாதிரி கேக் ஊற்றி வைக்கிற பேன்லையும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கேக் வந்துடும், இல்லைனா ஒட்டிக்கும் கேக். அதனால தான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் வச்சிடலாம். அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் நம்ம ஊற்றிடலாம். நீங்கள் உளுந்த மாவு ரெடி பண்ணி வச்சோன்னு ஊறின பிறகு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பால் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம காற்று போகிற அளவுக்கு நல்லா தட்டிக்கலாம். அப்போ தான் பபிள்ஸ் இருந்தாலும் வந்துடும். கொஞ்சம் பாதாம் முந்திரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், மேலே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் மண் போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. கேக் பேட்டர் நம்ம வச்சிடலாம். எப்பொழுதுமே நீங்கள் கேக் பேட்டர் வைக்கும்போது இட்லி சட்டி ஒட்டி மாதிரி வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், அதனால நடுவில் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 1/2 hour ஆகும், இடையில இடையில செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, நான் ஏற்கனவே இடையில செக் பண்ணேன், கரெக்டாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு, ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். உளுந்து மாவு நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிட்டு பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக கருப்பு உளுந்தில் கேக் செஞ்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மைதா எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் உளுந்தில் மட்டும் செஞ்சதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த கேக் பேக் பண்ண நம்மளுக்கு ஒரு 1/2 hour போதும். உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆனால் நல்லா வெந்திருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், என்னதில் செஞ்சேன்னு கண்டுபிடிங்கன்னு நான் சொன்னேன். அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் நானே சொன்னேன், இது உளுந்தில் தான் செஞ்சேன்னு. அவங்களே அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது, உளுந்து வாசமே இல்லையேன்னு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸுக்கெல்லாம் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.